பிறர்வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழப் பருவமைதி கொடுங்குற்றுக்கிற எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழ்வேன் என்று நினை அப்படி என்னடா 7 மணிக்கெல்லாம் உனக்கு தூக்கம் எந்திரா. ஹாய் மிச்சி. ஹாய் பாலாஜி, நீ எப்போ எழுந்த? காலங்காத்தால் எட்டி வச்சுட்டு பேச்சா பேசுகிற? சாரி மாமா. உக்கார். தலை ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், தளபதி ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்கள். என்ன வச்சான், காலங்காத்தால் கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டியா? அது ஒன்றும் இல்லை மாமா, காலங்காத்தால் நியூஸ் படித்தேன், ஒன்றும் ட்ரெண்டாக இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்தேன். சரி அப்படியே மீன் போடலாமே. இதனால நமக்கு என்ன யூஸ் வாமா? லைக்கு தான், ஷேர் தான். அப்போ தான் நம்ம நம்மளை எஃபி கரை ட்ரெண்டாக வச்சுப்பான். இல்லைன்னா 450 மில்லியன் யூசரில் நம்மளும் ஒரு யூசராக போக வேண்டியது தான். எப்போவுமே நம்மளும் பதட்டமாக இருந்து அடுத்தவனையும் பரபரப்பாக வச்சுக்கிறண்டா, அப்போ தான் லைஃப்பில் ஷைன் ஆக முடியும். அப்படியா? இது வெறும் சாம்பிள் தான் மச்சான். வாட்ஸ்அப் பார்த்துருக்கியா? அதில் வர ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் பார்த்துருக்கியா? 100 ஸ்ரீராமஜெயம் எழுதுனா நீ பாஸ் ஆயிடுவேன். அது 20 பேருக்கு 20 நாளில் ஷேர் பண்ணால் நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும். ஐ லவ் யூ அம்மான்னு அம்மா மேல பாஸ் இருக்கிறவெல்லாம் அனுப்புங்க. அப்படி சென்ட் பண்ணாதவங்களுக்கு பாஸ் இல்லையா அர்த்தமாயிருமா? சரி அம்மா இல்லாதெல்லாம் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நம்ம ஆளுங்க. டைரி மிருக்கில் புழு வர்ற வீடியோ, எய்ட்ஸ் பேஷண்ட்டோட கை கால் வந்து ஜூஸ் கம்பெனிக்கில் விழுந்துருச்சு, அதை குடிச்சிங்கன்னா நமக்கு எய்ட்ஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு வீடியோ. இன்னொன்று இருக்குது, எஸ்எஸ்வி ஸ்கூல் பஸ்ன்னு ஒரு ஆக்சிடென்ட்டு. அது கரெக்டாக நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண காலத்துலேருந்தே அது வந்துக்கிட்டு இருக்கு. அதை அனுப்புகிறவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கவன், அவனை பார்த்துக்கணும் பாலாஜி. இன்னொன்று சொல்லவா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் தேர்ட் லார்ஜஸ்ட் எஃபி யூஸரா. இன்னொன்று இருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் நியர்லி 2 கோடி பேர் எஃபி பார்க்குறாங்க, அதாவது மெசேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம அன்பு ஃபார்வர்ட் மெசேஜோட எஃபெக்ட் தான் பாலாஜி. இன்னொன்று ஒன்று இருக்குது, சில பேருக்கு இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவாங்க இல்லை, இதவே ஒரு தொழிலாக செய்யணும். ஒரு பேர் கொண்டு அவங்கதான். இன்னொரு விஷயம் இருக்குது பாலாஜி, அதாவது நம்ம அனுப்புகிற ஃபார்வர்ட் மெசேஜு நமக்கே திரும்ப வரும்பார், அதில் கிடைக்கிற சுகமே வேறு லெவல் பாலாஜி. இதை ஷேர் பண்ணுற அவனும் சும்மா இருக்கான், நானும் சும்மா இருக்கேன். நீங்கள் எதுக்கு வருத்தப்பட்டு, நீ யாரும் எடுத்து வருத்தப்பட்டு வாங்க பாலாஜி, சட்டு போட்டு போய் கஞ்சியை குடிச்சிட்டு காலேஜே கிளம்புவோம். இந்த பாலாஜி நம்ம போகிற பக்கத்தை வச்சு எல்லாமே வருது. பாலாஜி போடலாமா? பாலாஜி யார் விழுந்து கிடக்கா? வாதுக்கும் தண்ணி தெரியுங்க பாலாஜி. இந்த சாப்பிடு, வாய் பேச முடியாதா? காது கேட்கல, என்ன போயிட்டு கூட்டு போறியா? செட்டி குடி கிளம்பலாம். பாலாஜி பில் பே பண்ணிடுங்க. ஆ டே, இதான் உங்கள் வீடா? என்னடா பேய் பங்களா மாதிரி இருக்குது. என்ன பாலாஜி வாட்ஸ்அப்பில் நம்ம தொழில் குரூப் இருக்குல்ல, அது மெசேஜ் வந்துருக்கு பாருங்க. நம்ம பசங்களை ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க தலை. அப்படியா? யார் அந்த பையன்? இங்கே பாருங்க தலை. ஓ இவன் தானா? இது ஏதோ போலீஸ் மேட்ரு மாதிரி இருக்குது. பாம்பேயில் இருக்க நம்ம பாய்க்கு ஃபோனை போடு, பையனை பாம்பே கடத்திடலாம். சரி தலை. ஆ ஹரி ஹரி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாலாஜி, ஏதோ கடத்தல்காரங்க இடம் மாதிரி தெரியுது. இவன் இங்கே விடுறது சேஃப் இல்லை பாலாஜி, இவன் கொஞ்சம் பயமாக இருக்குது. பெரிய பிரச்சனை நரி, விட்டு போயிடலாம். வேணாம் பாலாஜி, விடுங்க பாலாஜி. நான் கூட இது ஏதோ சாதாரண விஷயம் தான் நினச்சேன்,
ஆனால் நான் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் போட்டு, அப்போது நான் போட்ட ஃபார்வர்ட் மெசேஜுக்கு இந்த மாதிரி எத்தனை பையங்க பலியாகிருப்பாங்களோ தெரில போலாச்சு. நான் ஏதாவது பண்ணி ஆகணும் போலாச்சு. நான் கஸ்டமர் போலாச்சு. பாலாஜி ட்ரெஸ் நம்பர் இருக்குல்ல? இருக்கு ஹரி. கால் பண்ணுங்க. பூர்ணோதயா ட்ரஸ்ட். தம்பி போலாமா? பார்த்துக்கலாம். ஆ ஓகே.